அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அரசியலமைப்பில் என்னன்னா, இனிமே பட்டு பிரசிடெண்ட்டுக்கு அங்கே டேர்ம் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இப்போ ஜிக்கு வந்து ஒரு அஞ்சு முடிஞ்சு இப்போ ரெண்டாவது டேர்மில் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஹூ ஜின்தாவோவோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ ரெண்டு டேர்ம் தான் இருந்திருக்காங்க. அதாவது 10 வருஷம் தான் மேக்ஸிமம். இப்போ இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக அவர் எடுத்துட்டார், திருத்தத்தின் மூலமாக எடுத்துட்டார். அதே போல் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவாக இருக்கார். பொலிட் பியூரோவில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பராக இருக்கார். மிலிட்டரி கமிஷனுக்கு சேர்மனாக இருக்கார். அப்போ வந்து அவர் எல்லா பவரையும் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பேப்பர்ஸ்லாம் கூட அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தையே குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது. இவருக்கு 5 ஆண்டுகள் இங்கே இருக்கின்றன. அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் இனிமேப்பட்டு உலகத்தில் வரக்கூடிய உலகத்தில் மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக ரெண்டுமே வந்து ட்ரில்லியன் இக்கானமி இது எல்லாமே. அதனால் சைனாவும் இந்தியாவும் ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2013 ஒரு பதவி எடுத்து 2014 ஒரு கொள்கை ஆவணம் ஒன்று கொண்டு வர்றார். அந்த கொள்கை ஆவணத்தில் அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த ஏஷியன் ஐடென்டிட்டி அப்படின்றார். ஆசியர்களுக்கு என்ற ஒரு அடையாளம் வேண்டும். ஆசிய பிரச்சனைகளை ஆசிய நாடுகளே சந்திக்க வேண்டும், தீர்க்க வேண்டும். நம்ம இதுக்கு அமெரிக்கர்களையோ அல்லது ஐரோப்பியர்களையோ நம்ம வந்து அழைக்கக்கூடாதுன்றார். இல்லை, ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அவர் வந்து ஏஷியன் ஐடென்டிட்டியை சொல்கிறாரு. இந்திய பிரதமர் வந்து லுக் ஈஸ்ட், ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற, அது நீங்கள் ஐரோப்பா அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய உறவுகளை திருத்தி அமைக்கிறத விடவும் அண்டை நாடுகளுடனான உறவை, குறிப்பாக ஆசிய நாடுகளிடையே ஒரு நல்ல உறவை மேம்படுத்தணும் அப்படின்றது இந்தியாவில் இந்திய அரசால் இப்போ தொடர்ந்து பேசப்படுது. இந்த ரெண்டும் இணையிற புள்ளியாக இந்த இடம் இருக்குமா? கட்டாயமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மீட்டினுடைய, இந்த சமீட்டினுடைய முக்கியத்துவமே என்னன்னா, ரெண்டு பேருக்கும் வந்து 5 ஆண்டுகள் அஹெட் இருக்கின்றன. அதே சமயத்தில் ரெண்டு பேரும் வந்து இவங்களுடைய ப்ரையாரிட்டிஸை வந்து என்ன வைக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் வந்து இந்த ரெண்டாவது. ஏன்னா முதல் சமீட்டினுடைய ரிசல்ட்டே வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. ஊகானில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு வந்து ஊகானில் என்ன கிடைச்சதுன்னா, அந்த வந்து மிலிட்டரி கம்யூனிகேஷன், ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய இராணுவ தலைவர்களோடு பேசி இந்த பதட்ட நிலையை குறைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ 2018 ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அந்த பதட்டமான பார்டர் நிலை வந்து இப்போ வந்து ரொம்ப சும்மா இப்போ வந்து நல்லா இருக்குது. அதாவது வந்து பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டியே, அதே போல் வந்து எல்ஏசின்றோம்ல நம்ம வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இப்போ வந்து பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டியே இருக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த முதல் மீட்டிங் ஊகானில் நடந்ததுனால வந்தது தான். அதே போல் இப்போ வந்து நடக்கக்கூடிய இந்த ரெண்டாவதில் வந்து அமெரிக்கா வந்து ரெண்டு நாட்டையுமே அடிக்குது. சைனாவையும் வந்து ப்ரொடெக்ஷனிசம், நீ வந்து உன்னுடைய இதை பாதுகாத்துக்கிற, எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன்ற. இந்தியாவையும் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. அப்போ இருக்கிறப்ப இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து ட்ரில்லியன் எக்கானமி, ரெண்டு நாடுகளுமே வந்து அமெரிக்கா ப்ரொடெக்ஷனிசமில் நீ வந்து தவறு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த மீட்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவிடமிருந்து எப்படி இந்த ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனைன்றது ஒன்றேவா? நீங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிற ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்றது வந்து வர்த்தக உறவில் வந்து தங்கு தடையில்லாத இறக்குமதி அனுமதிக்க முடியாது, இது எங்கள் நாட்டு தொழில்களை இது பாதிக்குது அப்படின்றது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அமெரிக்கர்களுக்கான வேலை போகக்கூடாது, அவங்க நாட்டு தொழில்கள் மேம்படணுன்ற நிலையிலிருந்து சைனாவாக அவங்க இது பண்ணுறாங்க. பட் இந்தியா வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தால் வர்த்தகம் பாதிக்கப்படுமானால், வர்த்தக உறவு சீர்குலைந்தால் அதில் அட்வான்டேஜ் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசுகிற செக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு சாரார் அமெரிக்காவுடனே விட இன்னும் நல்ல உறவை மேம்படுத்தி அங்கே சைனா விடுறத நாம் பிடிக்கணும் அப்படின்னு பேசுகிற பேச்சை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் காமன் அண்ட் ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்ன இருக்குது? இல்லை, ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று வந்து எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் தான் இன்றைக்கி வந்து முதல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்கில் வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறப்ப, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இந்த செகண்ட் சம்மிட்டை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து இந்த பதட்ட நிலையை குறைக்கிறதுக்காக. இப்போ ரெண்டாவதில் வந்து அதுவும் சமீப காலமாக, கடந்த 2-3 மாதங்களாக அமெரிக்காவில் வந்து இந்தியாவும் வந்து